Hey guys, இன்னைக்கு வந்து ஒரு வியூவரோட ரிக்வெஸ்ட் தான் வீடியோவா நான் எடுத்திருக்கேன். வியூவரோட ரிக்வெஸ்ட் என்னன்னா டு மேக் அ வீடியோ ஆன் ஓவர்லாப்பிங் நெக்லைன்ஸ், ஓவர்லாப்பிங் ஆர் ராப் ட்ரெஸ்ஸஸ். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி என்ன டிசைட் பண்ணணும்னா, மெயினாக ஓவர்லாப்பிங் நெக்லைன்ஸ்க்கு நம்ம வந்து நெக்கு டெப்த்து டிசைட் பண்ணிக்கணும். அண்ட் நமக்கு முக்கியமாக தேவைப்படுறது டாட் பாயிண்ட். ஸோ அந்த நெக்கு வந்து நம்ம எப்படி வந்து கொண்டு போக போகிறோம், டாட் பாயிண்ட்டுக்கு மேலே கொண்டு போக போகிறோமா, டாட் பாயிண்ட்டுக்கு கீழே எப்படி கொண்டு போக போகிறோமா, இல்லைனா இங்கேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக கீழே எடுத்துகிட்டு போக போகிறோமா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டிசைன் கான்செப்டில் நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கணும். டிசைன் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இந்த ஓவர்லாப்பிங் நெக்லைன்ஸை நம்ம வரைய முடியும். த்ரீ ஸ்டைல்ஸ் ஆஃப் நெக்லைன்ஸ் எப்படி வரையணும்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸ்டைல் ஒனில் பார்த்தீங்கன்னா யோக்கில் நம்ம வந்து ஓவர்லாப்பிங் நெக்லைன் பண்ண போகிறோம். ஸோ பேப்பர் ஃபோல்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணால் ரெண்டு சைட் ஆஃப் த பேட்டர்னும் வரணும், லெஃப்ட் அண்ட் ரைட் சைட். ஸோ அதனால் ஃபுல் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பேசிக் பிளாக்லேருந்து வேஸ்ட் லைன் வரைக்கும் ட்ரேஸ் பண்ணால் போதும், பிகாஸ் நம்ம வேஸ்ட் லைன் வரைக்கும் தான் நம்ம நெக்கை வந்து ஓவர்லாப் பண்ண போகிறோம். அண்ட் பாட்டம் ஸ்கர்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கேதரிங் பண்ணலாம், கள்ளி போடலாம், ப்ளீட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸும் கொடுக்கலாம், ஏ லைனாகவும் போடலாம். ஸோ இந்த பாடிஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேசிக் பிளாக்லேருந்து டாட் பாயிண்ட்டும் பஸ்ட் பாயிண்ட் மட்டும் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ தட் அந்த நெக்லைன் வந்து எந்த இடத்துல எனக்கு வேணுன்றதை என்னால் கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ இந்த டாட் பாயிண்ட்ஸ் நம்ம மார்க் பண்ணிட்டோம்னா தே ஆக்ட் அஸ் அ கைட்லைன். யோக் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம நெக்லைன் வரைய முடியும், பிகாஸ் அப்போ தான் நம்ம வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் எவ்வளோ தூரத்துக்கு ஓவர்லாப் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஒரு நெக்லைன் வரையும் போது நம்ம ஷோல்டர் வித் எவ்வளோ வேணும்னு மார்க் பண்ணணும். அதுக்கப்புறமா நெக் டெப்த் எவ்வளோ வேணும்னு சென்டர் லைனில் மார்க் பண்ணணும். ஸோ இப்போ ஷோல்டர் லைனில் மார்க் பண்ணியாச்சு, நெக் டெப்த் மார்க் பண்ணியாச்சு, ப்ளஸ் நமக்கு டாட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த லைன் வந்து எவ்வளோ வேணும், அந்த க்ராஸ் பண்ணுற லைன், ஓவர்லாப் பண்ணுற லைன் எவ்வளோக்கு வேணும் அப்படிங்கிறத ஈஸியாக வரைய முடியும். அதுக்கு கைட்லைனாக நான் வந்து இந்த த்ரீ பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கைட்லைன் ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கிறேன். இப்போ அது பக்கத்தில் வந்து ஒரு கர்வ்ட் லைன் வரைகிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டாட்டட் லைன்ஸ் வரையும்போது கரெக்ஷனுக்கு ஈஸியாக இருக்கும். டாட்டட் லைன்ஸ் வரைஞ்சதுக்கு மேலே நம்ம வந்து கொஞ்சம் டார்க்கன் பண்ணி நமக்கு என்ன ஷேப் வேணுமோ நம்ம பண்ணிக்கலாம். ஸோ கர்வ் லைன் மேலே நம்ம இப்போ கட் பண்ணிடலாம். இதுதான் நம்மளோட நெக் லைன். ஸோ ஒன் சைட் ஆஃப் த யோக் வந்து இப்போ நமக்கு ரெடி. ஸோ வி நீட் டூ ஆஃப் தி பீசஸ் டு கம்ப்ளீட் த யோக். ஸோ இதை நான் இன்னொரு பீஸ் கட் பண்ணுறேன். பேப்பர் அப்படிங்கிறதுனால நான் அப்படி போட்டு கட் பண்ணுறேன். இது நீங்கள் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணும்போது நம்ம ரைட் சைட்ஸ் ஃபேஸிங் ரைட் சைட்ஸ் வச்சு கட் பண்ணணும். ஸோ டூ பீசஸ் வேணும் நம்ம யோக்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, தட் இஸ் த லெஃப்ட் சைட் அண்ட் த ரைட் சைட். ஸோ ஜென்ரலி வந்து நமக்கு ரைட் சைட் தான் ஓவர்லேப் ஆகும். இங்கே வந்து நான் சென்டர் ஃபோல்டப் மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டர் லைனை நம்ம வந்து மேட்ச் பண்ணி தைக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு ரைட் வில் பி ஓவர் த லெஃப்ட். ஸோ நம்ம யோக் வந்து ரெடி. ஸோ இப்போ சும்மா அந்த யோக் கீழே வந்து அந்த ஸ்கர்ட் பார்ட்டை நம்ம ப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கர்ட் பார்ட் வந்து நம்ம வேரியேஷன் எதுனாலும் பண்ணிக்கலாம். ரெண்டு பீஸாக நம்ம பண்ணலாம், கேதரிங் கொடுக்கலாம், ப்ளீட் பண்ணலாம், இதை டை பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து நம்மளோட கஸ்டமைசேஷன் தான். ஸோ இந்த யோக்கை பேஸாக வச்சு ஸ்டைல் டூ க்ரியேட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நெக்லைன் மட்டும்தான் கொஞ்சம் மாறுபடுது. அப்பார்ட் ஃப்ரம் தட் த பேட்டர்ன் மேக்கிங் ப்ரொசீஜர்லாம் சேம் தான். ஸோ நம்ம இங்கேயும் வந்து பேசிக் பிளாக்கு ட்ரேஸ் பண்ண போகிறோம். ட்ரேஸ் பண்ணிவிட்டு டாட் பாயிண்ட்டையும் பஸ் பாயிண்ட்டையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். பண்ணதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி நெக்லைனை வரையலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஷோல்டர் நமக்கு எவ்வளோ வேணும்னு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நெக் டெப்த் எவ்வளோ வேணும்னு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து நெக்கு வரைய போகிறோம். இங்கே நம்ம டிசைன் பண்ணியிருக்க நெக் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக ரவுண்டட் வீயாக போய் அப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக யோக்கில் போய் கீழே ஜாயின் ஆகுது. ஸோ இப்போ நம்ம ரவுண்டட் வீ வரைஞ்சிட்டு அப்படியே அந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறமா அங்கே நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கீழே யோக்கை ஜாயின் பண்ணுற லைனாக வரைஞ்சிக்கலாம். ஸோ யோக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு வி நீட் அ செகண்ட் பீஸ் டு கம்ப்ளீட் த யோக். ஸோ தேர் வில் பி அ லெஃப்ட் சைடு அண்ட் அ ரைட் சைடு. செகண்ட் பீஸும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அதை ஃபோல்ட் பண்ணி சென்டரில் ஒரு நாட்ச் பண்ணிட்டோன்னா இட்ஸ் ஈஸி ஃபார் அஸ் டு மேட்ச் வித் த சென்டர்ஸ். ஸோ ரெண்டு யோக்கோட சென்டர் லைனை மேட்ச் பண்ணி ப்ளேஸ் பண்ணி பார்த்தோன்னா ஸோ ஆர் யோக் வில் லுக் லைக் திஸ். ஸோ நமக்கு செகண்ட் வேரியேஷனும் ரெடி பண்ணிட்டோம்.
ஸோ இந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போகிற யோக்கை வந்து நம்ம அந்த லாஸ்ட் ஆம் ஹோல் வரைக்கும் கூட கொண்டு போகலாம். ஸோ மேலே இருக்கிற யோக் மட்டும் நம்ம ஓவர்லாப் மாதிரி பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற யோக்கை வந்து நம்ம சைட் சீமில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ யோக்கில் ஜாயின் ஆகிற ஸ்கர்ட் பார்ட் பார்த்திங்கன்னா நம்ம அங்கே கேதர்ஸ் பண்ணிக்கலாம், ப்ளீட்ஸ் பண்ணிக்கலாம், கல்லீஸ் பண்ணலாம். ஸோ வேரியேஷன்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டைல் பார்த்திங்கன்னா அங்கரக்கா ஸ்டைல். இதை வந்து நம்ம ஃபுல்லாக ஓவர்லாப் பண்ணி பார்க்க போகிறோம் யோக்கே இல்லாமல். ஸோ பேப்பர் ஃபுல் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா தான் நம்ம ஓப்பன் பண்ணோன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் நமக்கு ஃபுல்லாக தேவைப்படும். ஸோ பேசிக் பிளாக்கை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அலாங் வித் பஸ்ட் லைன், வேஸ்ட் லைன், சீட் லைன். இங்கே வந்து ஆக்சுவலாக நான் வந்து டாட் யூஸ் பண்ண போகிறதில்ல, பட் டாட் பாயிண்ட் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இங்கே டாட் நம்ம யூஸ் பண்ணாததுனால நம்ம வந்து வேஸ்ட் லைனில் இன்னும் கொஞ்சம் ஷேப் வேணும்னா நம்ம கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டாட் வந்து இங்கே 1 inch அப்படின்னா நம்ம வேஸ்ட்டில் வந்து 1 inch உள்ளே எடுத்துகிட்டு போய் நம்ம மார்க் பண்ணி ஷேப் பண்ணிக்கலாம். இது பண்ணலைன்னா என்ன ஆகும்னா ரொம்ப லூஸ் ஆயிரும் நமக்கு ட்ரெஸ்ஸு. ஸோ நம்ம டாட் எலிமினேட் பண்ணோன்னா கண்டிப்பாக வேஸ்ட்டில் வந்து நமக்கு கொஞ்சம் ஷேப் கொடுக்கணும். ஸோ ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கிற பேசிக் பாடிஸ் பிளாக்கை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம வேஸ்ட் லைன், சீட் லைன் எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எல்லா லைன்ஸும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம், டாட் பாயிண்ட்ஸும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம நெக் லைன் வரைய போகிறோம். வரைகிறதுக்கு முன்னாடி நம்ம ஷோல்டர் விட்த் எவ்வளோ வேணுமோ மார்க் பண்ணிக்க போகிறோம், நெக் டெப்த் எவ்வளோ வேணுமோ மார்க் பண்ணிக்க போகிறோம். மார்க் பண்ணதுக்கப்புறமா நமக்கு என்ன நெக் ஷேப் வேணுன்றதை டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வரைய போகிறோம். இங்கே வந்து நான் கொடுத்துருக்கிறது ஒரு சிம்பிள் ரவுண்டட் வி தான். ஸோ நான் அதை சைட் லைன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம நெக் ஷேப் சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இருந்ததுன்னா வில் டார்க்கன் த லைன்ஸ். இப்போ இந்த ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த லைன்ஸ் வந்து சைட் சீம் வரைக்கும் போகுது. ஸோ சைட் சீம் வரைக்கும் போகிறதுனால நமக்கு அங்கே டை பண்ணுற மாதிரி எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. ஸோ நமக்கு வந்து ஓவர்லேப் ஆகி வி கேன் ஸ்டிச் த சைட்ஸ் டுகெதர். ஸோ இது ஒரு ஸ்டைல். ஸோ ஓவர்லாப் நெக் லைன்ஸ் அண்ட் ரேப் ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்துக்குமே வந்து நமக்கு ஃப்ரண்ட்டுக்கே வந்து ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு பேட்டர்ன்ஸ் வேணும். ஸோ நம்ம இன்னொரு பீஸ் வந்து பேப்பரில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா நம்ம நெக் லைன் கட் பண்ணி பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் டிசைனில் பார்த்தீங்கன்னா நமக்கு சைட் சீம் வரைக்கும் போகுது நம்ம ஓவர்லாப். ஸோ நம்ம பேக்கோட சைட் சீமோடு வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு ஸ்லிட்டெல்லாம் நம்ம வந்து ஜாயின் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபேப்ரிக் வந்து தின்னாக இருக்குது, ஃபேப்ரிக் திக்காக இல்லை, ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஓவர்லாப் பேட்டர்ன்ஸ்க்கு நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு ஸ்டைல் பார்க்கலாம். எப்படின்னா நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம போட்டதுக்கப்புறம் ரைட் சைடில் வந்து ஒரு நாட் கட்டுற மாதிரி இருக்கும், அப்புறம் லெஃப்ட் சைடில் வந்து நம்ம ரெண்டு நாட் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சைட் சீம்லேருந்து உள்ளே தள்ளி ஒரு லைன் வரைஞ்சி கட் பண்ண போகிறோம். ப்ராபப்ளி லைக் 3 inches நம்ம டிஃப்ரென்ஸ் கொடுக்கலாம். 3 inches டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டு நம்ம சென்டர் லைனில் நாட்ச் பண்ணிக்கோங்க, நெக்லையும் நாட்ச் பண்ணிக்கோங்க, பாட்டம்லேயும் நாட்ச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து நமக்கு அந்த இடத்துல ஃபேப்ரிக் இருக்காது. ஸோ நம்ம வந்து இங்கே டை பண்ணிக்கலாம், உள் சைட் டை பண்ணிவிட்டு வெளி சைடும் நம்ம டை பண்ணிக்கலாம். இது ஒரு ஸ்டைல். ஸோ ஓவர்லாப்பிங் நெக்லைன்ஸ் அண்ட் ரேப் ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ நெக்லைன் தான் அந்த ட்ரெஸ்ஸஸில் மெயின். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி வியூவரோட க்வெஸ்டின் ஆர் ரிக்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதனால் இஃப் யூ ஹாவ் எனி க்வெஸ்டின்ஸ் ப்ளீஸ் லீவ் இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். மை நேம் இஸ் அனிதா சண்முகவேல். ஹாப்பி ஹக்ஸ் அண்ட் ஹாப்பி சோயிங் டு ஆல் ஆஃப் யூ.